ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஏற்கனவே நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது டிஎன்எஃப்எஸ்சி வந்து நம் டிஎன்பிஎஸ்சியோட மெர்ஜ் பண்ணி அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பார்த்துட்டோம். நிறைய வந்து ஜேஇஇ சாரி ஏஇ ஜேடிஓ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் பத்தின ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளானர்லாம் நம்ம சேனல்ல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதுல நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி நடத்த போறாங்கன்னு தெரியாது, சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம், நிறைய நம்ம எக்ஸாம்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுல பேசிக்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர். அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இதா பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சரோட வீடியோ ஓகேங்களா, அதாவது பார்ட் ஒன் வீடியோ பார்க்க போறோம். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் யார் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து மேம் ஃபாரஸ்ட்ங்கிறாங்க, அதுக்கு சயின்ஸ் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, நான் அந்த மாதிரி இல்லையே, நான் வந்து ஆர்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்திருக்கு ஓகேங்களா. அப்ப நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா டெஃபினட்டா 10th முடிச்சிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வந்து நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கூட ட்ரை பண்ணிருக்கலாம், என்ன வேணா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் ஓ இவ்வளவுதானா, இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குதா, இவ்வளவு நமக்கு அப்ப நம்ம கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் இந்த வீடியோல மெயினா உங்களுக்கு சொல்ல போறது அந்த கொஸ்டினோட ஆன்சர் மட்டும் கிடையாது. அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே நான் அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ற விதம் எப்படின்னா அந்த 4 ஆப்ஷனுக்கும் என்ன கொஸ்டின் அப்படிங்கறதா எங்களோட டீச்சிங் மெத்தடா இருக்கும் ஓகேங்களா. சோ அப்படிதான் வந்து என்னோட டீச்சிங் மெத்தட் இருக்கும், எங்க ஸ்டாஃப்ஸோட டீச்சிங் மெத்தட்ஸுமே இருக்கும். சோ இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும், மிச்சம் 3 ஆப்ஷன் வேற வேற கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். அது என்ன மாதிரியான கொஸ்டின் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றேன் ஓகேங்களா. அப்போ நீங்க ஒரு கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் மட்டும் படிக்க போறது கிடையாது, 4 கொஸ்டின் படிக்க போறீங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது, ஃபுல்லா வீடியோ வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்க ஓகேங்களாப்பா. சரி, அதுக்கு முன்னாடி மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சேனல்ல நம்ம அகாடமியில கண்டக்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நியூ பேட்ச் வந்து இப்போ சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஓரியன்டா இந்த ஆனுவல் பேனல்ல கொடுத்துக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தனித்தனியா பேட்சஸ் நடக்க போகுது ஓகேங்களா. நீங்க ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஏஇன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜேடிஓ எதுனாலும் நீங்க ஓகேங்களா. ஸோ எதுனாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களாப்பா. ஸோ வந்து இதுல எதுனாலுமே நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது, ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மறக்காம இதை எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல, 9677111366 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சோ நீங்க சீக்கிரமா உங்க புக்கிங்க பண்ணிடுங்க ஓகேங்களாப்பா, சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போது மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே. வாங்க நம்ம என்ன பண்ணலாம், டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஒரு நிலவில், அதாவது பைலிங்கலா இருக்கும், அதாவது நீங்க தமிழோட இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு பொருளோட எடை பாத்தீங்க அப்படின்னா 60 கிலோகிராம் ஓகேங்களா, அதாவது 60 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எடை பாத்தீங்க அப்படின்னா நிலவில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்னால ஞாபகம் வச்சுக்கோங்க, எடை வேற, நிறை வேற ஓகேங்களாப்பா. நிறை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய வெயிட் ஓகேங்களா. எடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ எடைக்கும் நிறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எடை வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளோட வெயிட் வந்து இப்போ இவ்வளவு இருக்கு அப்படின்னா பூமியில வந்து, அதாவது நிலவுல வந்து நம்மளோட எடை வந்து கொஞ்சம் லைட்டனா இருக்கும். ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை இல்ல ஓகேங்களாப்பா. சோ அதனால என்ன, கொஞ்சம் வெயிட் வந்து லைட்டனா இருக்கும். இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதாவது எர்த்ல உங்களோட வெயிட்ட குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், 120 kg நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இதே இது ஸ்பேஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்கன்னா, சோ அப்ப உங்களோட வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னா into 1/6, அதாவது இதுல 1/6 பார்ட், அதாவது 1/6, அதாவது 6 பங்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து 1/6 இருக்கும் ஓகேங்களா.
சோ இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், 20. சோ உங்களோட வெயிட் வந்து 20 kg. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, 60 kg அப்படின்னு இருக்கு. ஓகேங்களாப்பா? சோ 60 kg அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப எப்படி பண்ணுவோம், 60 × 1/6. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 10. ஓகே, அப்ப 10 kg அப்படிங்கறதா என்னது அப்படின்னா answer. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன், அது என்ன க்வெஸ்சன்னா, எக்ஸாம்பிள் வந்து 80 kg வச்சுக்கோங்க உங்களோட வெயிட். ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு, இந்த வந்து நீங்க கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? 80 kg என்னவா இருக்கும் அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களாப்பா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? அடுத்த க்வெஸ்சன், எதிரொலிக்கு எந்த நிகழ்வு காரணம், அதாவது விச் ஃபெனோமெனன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்கோ, எக்கோவுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும், அதாவது இதோட அதாவது ஹெட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா? ஸோ என்ன ஆன்சரா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதிபலிக்கப்பட்ட ஒளி தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது எக்கோவுக்கு பிரதிபலிக்கப்பட்ட ஒளி அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சவுண்ட் நீங்க இங்க இருந்து குடுக்குறீங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு வால் இருக்குது, அந்த வால் மேல இந்த ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பாத்தீங்களா, பிரதிபலிக்கும் பாத்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கோவுக்கு காரணம். ஓகேங்களா? அதாவது எதிரொலிக்கு காரணம் என்னதுப்பா, பிரதிபலிக்கப்பட்ட ஒளி. ஓகேங்களா? சரி, இதுவே ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒளி வந்து விலகி செதறடிக்கப்பட்டு போறதுதான் ரெஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஒளி வளைவு அப்படின்னா, சரி, ஒளி வளைவு அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, இப்ப வந்து பெண்டிங் ஆஃப் சவுண்ட், ஒளியோட வளைவு வந்து ஒரு பொருள்ல இருந்து நமக்கு ரெஃப்ரெக்ட் ஆகி இப்படி வர்றதுதான் என்னதுன்னா ஒளி வளைவு. இதுவே இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது ஒளி குறுக்கீடுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு ஸ்பீக்கர், இங்க ஒரு ஸ்பீக்கர், பக்கத்துல பக்கத்துல ரெண்டு ஸ்பீக்கர், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து ஒவ்வொருலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட இது வந்து முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு, ரெண்டுமே ஒரே சவுண்டை தான் கொடுக்குது. ஸோ ஒரே மாதிரி அலைகள் வரும், அது ரெண்டுமே மெர்ச்சாகி நமக்கு வர்றதுதான் என்னது அப்படின்னா ஒளி குறுக்கீடு, இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கிளியரான விஷயங்களை நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜஸ்ட் அதோட இதுதான் டாபிக், இந்த டாபிக் கீழே இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே சயின்ஸ் அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபுல்லா சயின்ஸ் தான் பா இருக்குது. ஸோ சயின்ஸாங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் கிளாஸ் போகும், நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த கிளாஸ். ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வெயிட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி டிபெண்ட் ஆன், அதாவது மிதக்கும் பொருளின் எடை எதை பொறுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது ஒரு ரிவர் ஆர் வாட்டர் ஏதோ ஒன்று, சரிங்களா? ஸோ அதுல வந்து ஒரு பொருள் மிதக்குது. ஓகேங்களா? அந்த பொருளோட எடை வந்து எதை பொறுத்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பொருளோட எடை பாத்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட திரவத்தின் எடைக்கு சமமா இருக்கும். இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட எடைக்கு அப்படின்னா, இது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த, அதாவது அந்த திரவத்தோட எடை வந்து இடப்பெயர்ச்சி செய்யும் இல்லையா, அந்த திரவம் இடப்பெயர்ச்சி செய்யும் இல்லையா, அதோட எடையை பொறுத்துதான் இருக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்டு லிக்யூடு. ஓகேங்களாப்பா? சோ திரவத்தின் அடர்த்தி அப்படின்னு சொல்லும் போது அந்த டென்சிட்டி சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நிறைய இருக்கு, டென்சிட்டி பத்தி நம்ம நிறைய பாக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட கிளாஸஸ்ல டென்சிட்டி அப்படிங்கும் போது, ஒரு வாட்டர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றதுக்குமே ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும்பா. இப்போ வந்து ஆயில் பாத்தீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாமே கையில கூட எடுத்து பாத்துக்கோங்க. இப்போ இதுவே ஜூஸ், ஒரு ஜூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல அதோட டென்சிட்டி வேற மாதிரி இருக்கும். சரி, திரவத்தின் கொள்ளளவு அப்படிங்கறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் பொறுத்தா இருக்கும். சப்போஸ் இந்த தண்ணி வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கு, இல்ல ஒரு பவுல்ல இருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு கெப்பாசிட்டியோ எவ்வளவு தண்ணி பிடிச்சிருக்கு, அதாவது 20 liter 30 liter அந்த மாதிரி சொல்றதுதான் கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த லிக்யூட் அப்படின்னா திரவத்தோட கொதிநிலை. கொதிநிலை அப்படிங்கும் போது ஒரு ஒவ்வொன்றதுக்குமே ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட் உண்டு. நம்மளோட நீர், சாதாரண நீருக்கு தான்ப்பா 100 degrees Celsius. இதுவே வந்து வேற ஒரு லிக்யூட நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் வேற. ஓகேங்களா? சோ அதை பத்தி நம்ம நிறைய படிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஓகே, சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை எது திசையில் மாற்றி அழைக்கும் கருவி எது, அதாவது ஒரு ஒரு சர்க்கியூட்ல வந்து உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுப்பா.
சோ அதை வந்து நீங்க வேற திசைக்கு அதை நீங்க டைரக்ஷனை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா திசை மாற்றி அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களாப்பா. சோ கம்பி சுருள் இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய பொருட்கள். தூரிகைகள் பிரஷ், மின் காந்தம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக், நம்ம வந்து என்ன இது எல்லாமே வந்து ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய பொருட்கள். ஆனா இவங்க கேட்கக்கூடிய அந்த க்வெஸ்சன், விச் டிவைஸ் ரிவர்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இன் எ சர்க்யூட். சர்க்யூட்ல அது வந்து நம்ம அதோட டைரக்ஷனை ரிவர்ஸ், அதாவது கரண்டோட டைரக்ஷனை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம என்ன பொருளை யூஸ் பண்ணுவோம்னு கேட்டாங்கன்னா திசை மாற்றி தான் உங்களுக்கு ஓகேங்களாப்பா. சரி அடுத்த க்வெஸ்சன், குளிர்விக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. குளிர்விக்கும் தொழில்நுட்பம்னா என்னது, அதாவது ரெஃப்ரிஜரேஷன், அதாவது ஒரு சொல்ல ஒரு கூலிங் ட்ரிங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் சொல்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ரெஃப்ரிஜரேஷன் டெக்னாலஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா குளிர்விக்கிறதுக்கு என்ன வாயு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஓகேங்களா. சோ நைட்ரஜன், அதாவது ஒரு பொருளை குளிர்விக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நைட்ரஜன். சோ ஆன்சர் இஸ் நைட்ரஜன் ஓகேங்களாப்பா. சோ ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும் நிறைய யூசஸ் என்னென்ன யூசஸ் இருக்குன்னு, நம்ம அதாவது மூச்சு விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற வாயுக்கள், இதுல ஆக்சிஜன்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு அதாவது யூசஸ் இருக்குது ஓகேங்களா. சரி ஆர்கான் அண்ட் நியான் அப்படிங்கிறது ரெண்டு விதமான நம்ம பாக்குறோம் ஓகே. ஆர்கான் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் யாராவது சொல்ல முடியுமா கமெண்ட்ல. சரி நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஆர்கான் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன். நியானோட யூசஸ் வந்து நீங்க எனக்கு சொல்றீங்களா. சரி இப்ப வந்து ஒவ்வொரு இதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்ல போனா ஒவ்வொரு வாயுக்கள் இருக்கும் பாத்தீங்களா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூசஸ் உண்டு ஓகேங்களாப்பா. சோ இந்த என்னென்ன வாயுக்கள்லாம் நம்ம லைஃப்ல பாக்குறோம், நம்ம லைஃப்ல அதாவது ஹைட்ரஜன், சோ அந்த மாதிரி நிறைய வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்கள்லயுமே நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூசஸ் உண்டு ஓகேங்களா. சோ அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையுமே நிறைய க்வெஸ்சன்ஸா கேட்காங்க. டிஎன்பிசியா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல சொல்லலாம். எஸ்எஸ்சி நீங்க சைட் போயிருந்தீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்ஸாம்ல ட்ரை பண்ணீங்க, ஏன்னா இப்போ வரக்கூடிய சயின்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி லைஃப் அண்ட் யூசஸ் இருக்கும் பாத்தீங்களா. சோ அதுக்கு தான் வந்து அதாவது லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், நம்ம நம்ம லைஃப்ல நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை தான் அவங்க க்வெஸ்சன்ஸா கேட்கறாங்க. நீங்க இன்னைக்கு நான் அந்த பார்ட் ஒன் வீடியோல பாத்தீங்களா கூட நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரிதான் பிளேஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. அதனாலதான் சொல்றேன். சரி ஆர்கான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோ எனர்ஜி லைட் பல்ப்ஸுக்கு, அதாவது யூவி லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களாப்பா. சரி அதே மாதிரி நீயானுக்கு எனக்கு எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க இதே மாதிரி யூசஸ் சொல்லணும், கண்டிப்பா கமெண்ட்ல மறந்துடாதீங்க ஓகேங்களா. இல்ல நீங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல நான் உங்களுக்கு நீயானோட யூசஸ் சொல்றேன் ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சன் போலாமா ஓகே. அடுத்து லென்ஸோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ டயாப்டர் தான் இதோட ஆன்சர். மீட்டர், கேஜி இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீட்டர் எதுக்கு, கேஜி எதுக்கு, இது எல்லாமே மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா லென்த்துக்கு ஓகேங்களாப்பா. லென்த்தோட எஸ்ஐ அலகு, அதாவது நீளத்தின் எஸ்ஐ யூனிட் ஓகேங்களா. கேஜி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வெயிட் ஓகேங்களா, நிறை நிறைகான இது ஓகேங்களா. அடுத்து ஜூல், ஜூல் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா பவர் ஓகேங்களா, ஆற்றலோட எஸ்ஐ அலகு ஜூல். இது எல்லாமே ஒரு நாலு க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. சோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், பூமியில் 5 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளின் எடை என்ன ஓகேங்களா. நிறை வேற, எடை வேற ஓகேங்களா. எடைனா மாஸ், நிறைனா வெயிட் ஓகேங்களா. நிறைதான் நம்மளோட இப்ப நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா நீ எவ்வளவு வெயிட் இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலா அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதாவது தமிழ்ல வந்து நிறை வெயிட் தான் ஓகேங்களா. எவ்வளவு வெயிட் இருக்க தமிழ்ல வந்து உன்னோட எடை அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது, நிறை தான் ஓகேங்களா. நிறை தான் கரெக்ட். நம்மளோட வெயிட் எவ்வளவு அப்படிங்கும்போது இப்போ 50 kg 40 kg அந்த மாதிரி நம்ம கேஜி வைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பொருள் வந்து பூமியில இருக்கு அது 5 kg அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே இது பூமியில என்ன எடைன்னு கேக்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களாப்பா. வெயிட் இருக்கு பாத்தீங்களா, வெயிட்டோட ஃபார்முலா வந்து எம்ஜி ஓகேங்களா. சோ வெயிட்டோட ஃபார்முலா என்னது, எம்ஜி. ஜி ஃபார் இந்த இடத்துல கிராம் கிடையாது, புவியீர்ப்பு முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் மாதிரி ஓகேங்களா. சோ இதோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 9.8 ஓகேங்களா. சோ 9.8 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. 9.8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 9.8 அப்படிங்கிறது எப்படி நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும்னா கிராம் அப்படிங்கிறதுக்கு
சாரி ஜி அப்படிங்கிறதுக்கு நம்ம 9.8 பிளேஸ் பண்ணுங்க, 5 வந்து இந்த இடத்துல போடுங்க. 5 × 9.8 மல்டிபிள் பண்ணுங்க என்ன கிடைக்கும், 49.0 சொல்லிட்டு கிடைக்குமா? ஸோ 49 அப்படிங்கறதா என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பி ஃபார் 49 ஓகேங்களா. பி யோட ஆன்சர் என்னது 49. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறேன். ஸோ பூமியில வந்து ஒரு பொருளோட வெயிட் வந்து 12 kg ஓகேங்களா, அதோட ஆன்சர் வந்து என்ன சொல்லுங்க அப்படின்னா எனக்கு அதோட என்ன சொல்லுங்க அப்படின்னா மாஸ் அதாவது எதையை எனக்கு சொல்லுங்க ஓகேங்களா, இதே மாதிரி ஓகேங்களா, இதே மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களாப்பா. சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிக நீண்ட தொலைவு அளப்பதற்காக பயன்படுத்தப்படும் அலகு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன சொல்லணும்னா கிலோமீட்டர் தான் சூஸ் பண்ணணும். ஆனா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க போய் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைட் இயர் தான் ஆன்சர். ஒரு லைட் இயரோட ஆன்சர் என்ன அதாவது வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4.6 × 10^15 ஓகேங்களாப்பா. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த க்வெஸ்சனோட அதாவது ஒரு லைட் இயரோட ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? லென்ஸின் வாய்ப்பாடு ஓகேங்களா, லென்ஸின் வாய்ப்பாடு லென்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா (1/U − 1/V = 1/F) ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களாப்பா. ஸோ வந்து வாட் இஸ் த லென்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/U அதாவது எஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க, குவிய தொலைவு ஓகேங்களா. இது பொருளோட தூரம், இது வந்து அதாவது அந்த படத்தோட இமேஜோட தூரம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்தாங்க ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டைப் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமதள ஆடியில் உருவாகும் பிம்பம் என்ன அப்படின்னா, இது வந்து சமதள ஆடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஒரு அதாவது ஒரு மிரர் ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வரக்கூடிய அந்த பொருள் ஓகேங்களா. ஸோ இந்த பொருள் வந்து இங்க எப்படி இருக்கும்னா இதவள மாற்றமா இருக்கும், அதாவது லேட்டரலி இன்வெர்டட், அதாவது இந்த சைடு என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு தெரியும். இப்போ சாரியை நீங்க கூட பார்த்துருப்பீங்க, சாரியை வந்து இந்த சைடு நீங்க ட்ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்க இமேஜ்ல பார்க்கும்போது நமக்கு அதாவது மிரர்ல பார்க்கும்போது இந்த சைடா அதாவது லெஃப்ட் சைடுனா அது ரைட் சைடா தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் வந்து லெட்டர்லி இன்வெர்டட் ஓகேங்களாப்பா. அடுத்தது வாட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங் க்வெஸ்சன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் க்வெஸ்சன் மாதிரி எப்பவுமே இது மாறாது. நமக்கு ரொம்ப அதாவது கம்மியான டிஸ்டன்ஸ் தெளிவாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுல இருந்து ஒரு 25 cm அதாவது ஒரு சின்ன ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 30 cm ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அந்த 30 cm ஸ்கேல நீங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25 cm வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து என்னது அப்படின்னா அவ்வளோ தெளிவு இருக்காது ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், for spherical mirror what is the ratio between the radius of curvature, அதாவது கோளக ஆடியோட வளைவின் ஆரம் மற்றும் குவிய தூரம், அதாவது கோளக ஆடி அப்படிங்கும் போது அதோட குவிய தூரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எவ்வளவு இருக்கும்னா 2f சொல்லுவாங்க ஓகேங்களா. அதனால என்ன ஆன்சர் இரு மடங்கு ஓகேங்களாப்பா. அடுத்த க்வெஸ்சன், இயற்பியல் தராசு பயன்படுத்தி அளவிடப்படுவது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு இருக்குது, அதுல வந்து மாஸ்னா ஆன்சர் வெயிட் கிடையாது ஓகேங்களா. இயற்பியல் தராசு காமனா வந்து அது அளவிடப்படக்கூடியது என்னது அப்படின்னா வந்து நிறை மாஸ் ஓகேங்களா. எலுமிச்சை திராட்சை தக்காளி போன்றவற்றையும் புளிப்பூச்சி வைக்க காரணம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அமிலம் ஆசிட் தான் ஓகேங்களாப்பா. அடுத்தது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் பிரசன்ஸ் இன் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபர் இஸ், அதாவது நீரேட்டம் கொண்ட வந்து ஒரு காப்பர் சல்ஃபைட் உப்புல எவ்வளவு நீர் மூலக்கூறுகள் இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும் ஓகேங்களாப்பா. அடுத்த க்வெஸ்சன், வளிமண்ட அழுத்தத்துல வந்து கொதிநிலை 100°C மற்றும் உறைநிலை 0°C கொண்ட நிறமற்ற சுவையற்ற நீர்மம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு அதாவது ஒரு ஹைட்ரேட் ஃப்ரீசிங் பாயிண்ட் 100°C அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0°C இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தூய நீர் தான். நான் ஏற்கனவே சொன்னலையப்பா பாயிலிங் பாயிண்ட் 100°C ஃப்ரீசிங் பாயிண்ட் 0°C இருக்கக்கூடிய ஒரு லிக்யூட் என்னன்னு கேட்டீங்கன்னா
டெஃபினேட்டா அது வந்து பியூர் வாட்டர் தான். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், நம்மளோட உடல்ல வந்து பிஹெச் மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 to 7.8 சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா? சரி, அடுத்த க்வெஸ்சன், விவசாயத்தில் இயற்கையிலே தயாரிக்கப்பட்ட உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படும் முறை வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா என்ன மாதிரி அழைக்கப்படுது, அதாவது பூச்சிக்கொல்லிகள் இது வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, நீரை ஈர்க்கும் தன்மையுடைய சேர்மங்கள். ஓகேங்களா? நீரை ஈர்க்கக்கூடிய சேர்மங்கள் பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்கோர்பிக்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்டோனிக் அப்படின்னா இது இது வந்து விளக்கும். ஓகேங்களா? ஐசோடோனிக் வந்து நீரே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அதுல வந்து மூமெண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த பிஹெச் வேல்யூ ஆஃப் பிளட்? ஓகேங்களா? பிளட்டோட பிஹெச் வேல்யூ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பாடியோட பிஹெச் வேல்யூ பார்த்தோம், அது வந்து என்னது அப்படின்னா 7 to 7.8 பார்த்தோம். இது வந்து பிளட்டோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.3 to 7.5. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், வேதிப்பொருட்களின் அரசன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். வேதிப்பொருட்களோட அரசன் கிங் ஆஃப் கெமிக்கல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுக்கு என்னோட யூசஸ் பார்த்துடலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பேட்டை வந்து பதப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. லாக்டிக் அமிலம், இந்த லாக்டிக் அமிலம் எதுல இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே ஃபுட் ப்ராசஸிங், இந்த மூணுமே வந்து ஃபுட் ப்ராசஸிங்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். லாக்டிக் அமிலம் தயிர்ல இருக்கும். ஓகேங்களாப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் பாத்தீங்கன்னா எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுல யூஸ் பண்ணுவாங்க. மானிக் ஆசிட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு ஏதாவது ஸ்வீட் ஒரு பொருட்கள் ஏதாவது பேக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேஸ் யூஸ்ட் இன் ஏஜேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகேங்களா? காற்று அடைக்கப்பட்ட பானங்கள்ல பயன்படும் வாயு. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிற ஆன்சர் என்னது, கார்பானிக் ஆசிட். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், காம்பவுண்ட் வித் லோ பிஹெச் வேல்யூ ஆர். ஓகேங்களா? அதாவது பிஹெச் மதிப்பு கொண்ட குறைவான சேர்மங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா டெஃபினேட்டா அது வந்து அமிலம். ஓகேங்களா? அமிலம் வந்து 7க்கு கீழே இருக்கக்கூடிய 7 கீழே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அமிலம், 7க்கு மேல இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது அப்படின்னா காரம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்னா நடுநிலை தன்மை. ஓகேங்களா? நான் நியூட்ரலா இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா நடுநிலை தன்மை, அதுதான் வந்து 7. ஓகேங்களா? அடுத்தது, வாட் ஆசிட் இஸ் கர்டு? கர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்பளே சொன்ன மாதிரி லாக்டிக் ஆசிட் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வித் கிவ் ஆஃப் கேஸ். அமிலம் சேர்த்தியம் இப்போ உணவுகளோட விலை புரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியேற்றப்படும் வாயு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் தான்ப்பா. ஹைட்ரஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிட் வந்து ஒரு ரியாக்டிவ் மெட்டல்ஸோட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் படும்போது அதில் வெளிவரக்கூடிய வாயு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனாக தான் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 தான். ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா ஒரேடியா அவங்க வந்து சயின்ஸ் ஃபுல்லா பாத்திரக்கூடாது, ரொம்ப இதா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃபீட் பண்றேன். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் வரும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி டிவைக்கும் நிறைய நம்ம பார்ப்போம். இதுலயே நம்ம நிறைய சயின்ஸ் ஓரியன்டா சோஷியல் ஓரியன்டா க்வெஸ்சன்ஸ் தான் நிறைய பார்க்கலாம். மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வந்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களாப்பா? தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.